ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 1+1 சேனல். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா, இஃப் த ஆர்டர்ட் பேர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4y அண்ட் மைனஸ் 2, 5 ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஆர்டர்ட் பேரும் இது ரெண்டுமே ஆர்டர்ட் பேர் தான், இது வேரியபிளில் கொடுத்துருக்காங்க, இது நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டுமே ஈக்குவல்னு கொஷனில் சொல்லிட்டாங்க. தென் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே மைனஸ் 2 இங்கேயும் மைனஸ் 2 அர்த்தம், இங்கே 5 இங்கேயும் 5 அர்த்தம். அதாவது இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x அர்த்தம். இட் இஸ் அண்டர்ஸ்டுட், ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ் பர் த க்வெஸ்சன் வந்து நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் பாரு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4y ஈக்குவல் டு 5, இது வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இது வந்து க்வெஸ்சனில் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, எக்ஸும் ஒய்யும் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இட் இஸ் லைக் அ சால்விங் ஈக்குவேஷன், ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வர போகிறோம். ஸோ மைனஸ் 2 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்னா, பிளஸ் 2. ஸோ இங்கே ஏற்கனவே மீதி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x சேஞ்சிரும், ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆயிடுச்சு, ஆனால் பவர் 2 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுவோம்னா, இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம், 1 × 2 ப்ராடக்ட். அடுத்து சம் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் போடணும், மைனஸ் 3. அதாவது நம்ம இங்கே கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் எடுத்து பண்ணுவோம். சரிங்களா, இப்போ ஏதாவது ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், ஆடோ சப்ராக்டோ பண்ணால் 3 வரணும். இதை பார்க்காதீங்க, ஃபஸ்ட் இதை மட்டும் பாருங்கள். எந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் 2 வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாசிபிள் தான், 2 1s are 2 இல்லை 1 2s are, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு பாசிபிள் தான் இதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 1s are 2 வந்துருச்சா, அதாவது பிளஸ் 2 வந்துருச்சு, பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 2 1s are 2, இங்கே இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த கதைக்கு வாங்க, இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 3 வந்துடும், ஆனால் மைனஸ் 3 வரணும். எப்போ நம்ம ரெண்டத்தையும் ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணிவிட்டு சேம் சைனாக இருந்தால் தான் ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணிவிட்டு அதே சைனை போடுவோம். அப்போ இங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைனை ரெண்டுத்துக்கும் கொடுத்தா இது டேலி ஆயிரும். சைனை கொடுத்ததுக்கப்புறம் இதையும் இன்னொரு தடவை க்ராஸ் செக் பண்ணிக்கணும், ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ எதுவுமே அஃபெக்ட் ஆகாது, ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால நம்ம டைரெக்டாக இது கரெக்டுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே 1 இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக எழுத வேண்டியது ஆன்சர். ஸோ வேரியபிள் எக்ஸ் கீழேருந்து, அதாவது இப்படி வரும், 1x 1xன்னு வரும். சரிங்களா, 1x 1x. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 வரும். சரிங்களா, இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி வரும்னா, ரெண்டு வேல்யூஸ் வரும் இதில். ஸோ ஒன்று வந்து எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, ஒன்று இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ரெண்டுத்துமே ஈக்குவல் டு 0 போட்டால் எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே மைனஸ் 2 அந்த பக்கம் போனால் 2 கிடைக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா மைனஸ் 5 வந்துடும். ஸோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். சரிங்களா, இப்போ இதை நம்ம அதே மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், 1 × மைனஸ் 5 வந்து மைனஸ் 5, இங்கே என்ன இருக்குன்னா 4. ஸோ இப்போ அதே மாதிரி எந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணால் 5 வரும்னு பார்த்தீங்கன்னா, 5 1s are தான், வேறு பாசிபிளே கிடையாது. 5 1s are 5 வந்துருச்சு, ஆனால் மைனஸ் 5 வரணும். ஸோ இங்கே மைனஸ் 5 வரணும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் வரும். ஏதாவது ஒரு நம்பருக்கு ப்ளஸ்ஸும் ஒரு நம்பருக்கு மைனஸும் கொடுக்கணும். இப்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே எதுக்கும் ஒன்று மைனஸ் கொடுக்கணும், எதுக்கும் ஒன்று ப்ளஸில் இருக்கணும்னு. எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும், எந்த நம்பருக்கு ப்ளஸ் கொடுக்கணும்னு இங்கே பாருங்கள். சரி, இப்போ இங்கே என்ன பார்க்கணுன்னா, 5 − 1 தான் 4 வரும். அதாவது இது ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணால் தான் 4 வரும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம பெரிய நம்பரோட சைன் தான் இங்கே போடுவோம், கரெக்டுங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற சைனுக்கு பெரிய நம்பருக்கு கொடுக்கணும், இன்னொரு நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ன்னு இருந்தால் தான் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடுவோம். இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு அந்த சைனை கொடுத்துட்டு இன்னொரு நம்பருக்கு மைனஸ் கொடுக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே ஒய்ன்னு இருக்கிறதுனால இங்கே ஒய் ப்ளஸ் 5 × y − 1 = 0. ஸோ இப்போ நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும், ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5
ஒன்று, மைனஸ் ஃபைவ் அந்த பக்கம், ப்ளஸ் ஃபைவ் அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் ஃபைவ், மைனஸ் ஒன் அந்த பக்கம் போணுச்சுன்னா ப்ளஸ் ஒன். ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் கமா ஒன், வெறும் ஒன்னு கூட போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த சம்மில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.